இது வரைக்கும் என்னவா இருந்துச்சுன்னா, ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி, ஒரு கிரைம் மூவி, இதுங்களுக்கு மட்டும் தான் டீட்டெயிலிங்காக ஒர்க் பண்ணணும், ஒரு கமர்ஷியல் மூவிக்கு வந்து அவ்வளோ டீட்டெயிலிங்காக ஒர்க் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் சுல்தான் படம் மாற்றிருக்கு. ஒரு கமர்ஷியல் மூவிக்கு இவ்வளோ ஒர்க் பண்ணி டீட்டெயிலிங்காக பண்ணால் மட்டும்தான் அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சுல்தான். இந்த சுல்தான் படத்தில் ஏகப்பட்ட டவுட்ஸ் உங்களுக்கு வந்து படம் பார்க்கும்போதே இருந்திருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு திரும்பி ஒரு தடவை படத்தை பார்த்தீங்கன்னா எல்லா டவுட்டும் கிளியர் ஆகும்ட்டு 100% சொல்லலாம். கமெண்ட் செக்ஷன் ஃப்ரீயாக தான் இருக்குது. இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல, எது கரெக்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் தான் உங்கள் ஃபிலிமிக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தில் மகாபாரதத்தை பற்றி ஒரு சில டைலாக்லாம் வரும், நான் கூட சும்மா தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, மிக முக்கியமான கேரக்டர், மிக முக்கியமான இடம் எல்லாமே வந்து மகாபாரதத்தில் தான் எடுத்து வச்சுருந்துருக்காங்க. நம்மளுக்கு மகாபாரதம் அப்படின்னு சொன்ன உடனே கர்ணன், தர்மன், அர்ஜுனன், கிருஷ்ணன் இந்த மாதிரி தான் நமக்கு ஞாபகம் வரும். நம்மளுக்கு ஞாபகம் வராத ஒரே கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிமன்யு. அபிமன்யு மகாபாரதத்தில் ரொம்ப முக்கியமான ஆள். இந்த இடத்துல கார்த்தியை தான் அபிமன்யுவாக காட்டியிருக்காங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க. இதுக்கப்புறம் டீட்டெயிலெலாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெளி தெளிவாக புரியும். படத்தில் ஒரு இடத்துல அவங்களே கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க, இவன் மகாபாரதத்தில் உள்ள அபிமன்யு மாதிரி வயிற்றுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. மகாபாரதத்தில் வர அபிமன்யு மாதிரி அவன் எல்லாம் வயிற்றுக்குள்ளேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். கிருஷ்ணனோட தங்கச்சி சுபத்திரைக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த ஒரே குழந்தை தான் அபிமன்யு. இந்த படத்தில் நெப்போலியன் அர்ஜுனனாகவும் லாலை வந்து கிருஷ்ணனாகவும் காட்டியிருப்பாங்க. அதை எடுத்து சொல்கிற மாதிரியே ஒரு சீன் வச்சுருந்துருப்பாங்க. லால் வந்து கார்த்தியோட அம்மாவை பார்த்து, அம்மா தங்கச்சி சாப்பாடு வைமா அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக ஒரு ஷாட் வச்சுருந்துருப்பாங்க. கிருஷ்ணன் தன் தங்கச்சி சுபத்திரைகிட்ட சக்கர வியூகத்தை பற்றி எடுத்து சொல்லும்போது வயிற்றுக்குள்ளே இருக்க அபிமன்யு எல்லாத்தையும் பொறுமையாக உட்காந்து கேட்டுட்ருக்க மாதிரி மகாபாரதத்தில் ஒன்று ஒரு சீன் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் தன்னை சுற்றி உள்ள எல்லாருக்கும் ஆபத்து வரும்போது தான் வயிற்றுக்குள்ளே இருக்க கார்த்தி என்ன பண்ணுவார்னா தன்னோட அம்மாவோட வயிற்றை எட்டி உதைக்கிற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருந்துருப்பாங்க. இது எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகும். இதனால தான் நாங்கள் சொல்கிறோம் அபிமன்யுங்கிற கேரக்டர் தான் கார்த்தியை டிசைன் பண்ணி எடுத்துருந்துருக்காங்க. அடுத்ததாக அபிமன்யு தன்னோட சின்ன வயசுலேருந்து வளர்ந்ததும் எல்லா கலையும் கற்றுக்கிட்டதும் எல்லா திறமையும் வளர்த்துக்கிட்டது கிருஷ்ணர்கிட்டையும் பீஷ்மர்கிட்டையும் குந்தகைங்கிற இடத்துல தான் அவர் எல்லா திறமையும் கற்றுக்கிட்டு இருந்திருப்பார். அதே மாதிரி தான் அந்த படத்துலையும் இந்த லால்கிட்டையும் மற்ற எல்லா அடியாள்கிட்டையும் தான் சின்ன வயசுலேருந்து கார்த்தி வளர்கிற மாதிரியும் மற்ற எல்லா திறமையும் கற்றுக்கிட்ட மாதிரியும் காட்டியிருந்திருப்பாங்க. இது எல்லாமே கச்சிதமாக பொருந்துச்சு. இதுக்கு மேலே நான் பொருந்த போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு மேலேயும் ஒன்று இருந்துச்சு. அவ்வளோ பேர் மகாபாரதத்தில் இருந்தும் எவ்வளவோ பேர் இருப்பாங்க, அவ்வளோ பேருக்கு இல்லாத ஒரே உரிமை என்னவாக இருக்கும்னா அபிமன்யும் கிருஷ்ணனை பார்த்து மாமான்னு கூப்பிடுவார், அவருக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கும். அதே மாதிரி சுல்தான் படத்தில் எத்தனையோ பேர் அவ்வளோ பேர் கூட்டம் இருந்தும் லாலை பார்த்து மாமான்னு கூப்பிட்ற ஒரே உரிமை யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் தான் இருக்கும். மாமா உங்கள் முன் கூறுகிறேன், அபிமன்யு வாங்கிய நான். அடுத்ததாக படத்தில் எல்லாரையும் யோசிக்க வச்ச டைலாக் ஒன்றே ஒன்று என்னவாக இருக்கும்னா, கார்த்தி போலீஸை பார்த்து சொல்லுவார், மகாபாரத நீங்கள் ஒரே ஒரு தடவை போர் இல்லாமல் படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எங்களோட கருத்து வேற ஒன்று இருக்குது, இதுக்கு இதுதான் கரெக்டான அர்த்தம் அப்படின்னு நாங்கள் சொல்ல வரல. இதுவும் ஒரு அர்த்தமாக இருக்கலாம், கன்ஃபார்மாக இருக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபாரத்தை போர் இல்லாமல் படித்தோம்னா அபிமன்யை விட ஒரு மிகப்பெரிய வீரன் யாரும் கிடையவே கிடையாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ணன், தர்மன், இபுஷ்ணன், கிருஷ்ணன் எல்லாரும் பாராட்டின ஒரே வீரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிமன்யு மட்டும்தான். அபிமன்யு எப்படி இறந்தார், கடைசி நேரத்தில் எப்படி ஒத்தாலாக போராடினார் அப்படின்னு சொல்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் மகாபாரத்தை ஒரே ஒரு தடவை போர் இல்லாமல் படித்து பார்த்தோம்னா இதுவும் ஒரு கருத்து, அபிமன்யை விட ஒரு மிகப்பெரிய வீரன் மகாபாரத்தில் கிடையவே கிடையாது. கௌரவர்களின் துரோகங்களுக்கெல்லாம் உனது வீரம் பதில் சொல்லட்டும். அதுக்கப்புறம் எங்களை அதிகமாக யோசிக்க வச்ச ஒரே கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தலையா அப்படிங்கிற கேரக்டர் தான். இந்த கேரக்டர் எப்போ பார்த்தாலும் கெட்டதே பண்ணிகிட்டு இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. என்ன இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிக்கும் போது தான் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. இது ரொம்ப பெரிய கதை, நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக சிம்பிளாக சொல்லிடுறேன், கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கோங்க. இதை நீங்கள் முழுசாக கேட்டால் மட்டும்தான் அந்த தலையாங்கிற கேரக்டருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியும். அபிமன்யு சாவறதுக்கு முக்கிய காரணம் என்னவா இருக்குன்னா சக்கர வியூகத்துக்குள்ளே ஒரு தனியாக போனது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா சக்கர வியூகத்துக்குள்ளே நீ உள்ளே போ, நான் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு பாண்டவர்கள் சொல்லியிருப்பாங்க. பாண்டவர்கள் உள்ளே போகும்போது ஜேத்ரன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லி தடுத்து நிறுத்திடுவார் உள்ளே போகாமல் பாண்டவர்களை. உள்ளே போய் அபிமன்யு மட்டும் தனியாக மாட்டிக்குவார். இந்த ஜேத்ரதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌரவர்களோட ஒரே தங்கச்சியான துச்சலையோட கணவன் தான் இந்த ஜேத்ரன். ஜேத்ரனுக்கும் பாண்டவர்களுக்கும் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்திருக்கும். அப்போ இவனை மொட்டை அடித்து அவன் ஊருக்கு அனுப்பிவிட்டு பாண்டவர்கள் அவமானப்படுத்திடுவாங்க. இதை மனசில் வச்சுக்கிட்டு பாண்டவர்களை பழிவாங்கிறதுக்காக ஜேத்ரன் என்ன பண்ணுவானா, ஜேத்ரன் வந்து மிகப்பெரிய ஒரு சிவன் பக்தன், சிவன்ட்ட கருந்தமாக இருப்பான். அப்போ வந்து சிவன் வந்து முன்னாடி வந்து உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அந்த வாய்ப்புக்காக இந்த தவத்தை யூஸ் பண்ணிக்க, பாண்டவர்களை அழிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே ஒரு வரம் தருவார் சிவன். அதே மாதிரி தான் அபிமன்யும் சக்கரவியூகத்துக்குள்ளே உள்ளே போனதுக்கப்புறமா அவங்கள இந்த வரத்தை யூஸ் பண்ணி பாண்டவர்கள் உள்ளே போகாமல் தடுத்து நிறுத்திடுவான்.
இதே மாதிரி தான் தாலையாவையே ஜேத்ரன்கிற கேரக்டராக டிசைன் பண்ணியிருந்திருப்பாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா, ஜேத்ரன் ஒரு மிகப்பெரிய சிவன் பக்தன். அதே மாதிரி தான் இதுலேயும் தாலையா கழுத்தில் ஒரு பாம்பு டாட்டு குத்திருக்க மாதிரியும், கழுத்தில் ஒரு டாலர் போட்டிருப்பாரு, அது சிவனோடது மாதிரியும் டிசைன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஜேத்ரன் எப்படி அபிமன்யுட்டிருந்து பஞ்சபாண்டவர்களை பிரித்தானோ அதே மாதிரி தான் இதுலேயும் லால் இறந்து போன ஒரே ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி கார்த்திட்டிருந்து மற்ற எல்லாரையும் இந்த தலையா அப்படிங்கிற கேரக்டர் வந்து பிரிச்சிடும். இந்த ஒரு கேரக்டருக்காக இவ்வளோ ஒர்க் பண்ணது எங்களுக்கு சர்ப்ரைஸாகவும் இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்ததாக ஒரு டீட்டெயில் எப்படின்னா, எங்களுக்கு வந்து பர்டிகுலராக எங்களுக்கு தோண ஒரே விஷயந்தான் இது. அபிமன்யு சாகும்போது கிருஷ்ணன் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரத்தில் ஒரு கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி தான் இதில் கார்த்தியை கொலை பண்ண வருவாங்க, அப்போ தான் உயிரை தியாகம் பண்ணி லால் வந்து கார்த்தியை காப்பாற்றிடுவார். அதில் எது நடக்கலையோ அதை இதில் நடந்த மாதிரி காட்டியிருந்துருக்காங்க. அடுத்த டீட்டெயிலாக பார்த்தோம்னா, அபிமன்யு மகாபாரத்தில் யாரை கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விராட நாட்டு மன்னரோட பொண்ணை உத்ராவை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அங்கே என்ன நடந்திருக்கும்னா, பொண்ணு யாருக்கு கொடுக்கலான் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அர்ஜுனுக்கு தான் கொடுக்கலான் இருப்பாங்க. ஆனால் வந்து தான் வந்து அந்த பொண்ணோட வந்து குரு நான், அதனால் குருவே வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என் பையனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கேட்டுருவார். அந்த ஒரு காரணத்தினால தான் உத்ரா வந்து அபிமன்யு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு பொண்ணு கொடுக்க போயிட்டு மாற்றிட்டு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் டிசைன் இருக்கும் அதில். அதே மாதிரி தான் இந்த சுல்தான் படத்துலையும் ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை யார் பார்க்க போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபு பார்க்க போவார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா காத்தி இருக்கும். ஓரளவுக்கு லைட்டாகவே மேட்ச் ஆகும். இவ்வளோ விஷயம் சொல்லி இதை சொல்லாமல் இருந்தால் எப்படி, ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. படத்தோட ஆரம்பிக்கும் போதே படம் எத்தனாவது வருஷத்தில் நடக்குதுன்னு பார்த்தோம்னா 2021 நடக்கிற மாதிரி தான் காட்டியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சீனில் வந்து நீட் எக்ஸாமுக்காக கோச்சிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ராஷ்மிகா மந்தனா வந்து ஒரு போர்டை எடுத்துகிட்டு வர மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அதில் வந்து 2019 இருக்கும். அதே வந்து அந்த கோச்சிங் யார் நடத்துவாங்க பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனா தான் இருக்கும். அந்த போர்டில் என்ன தேதி போட்டிருக்கோம், 2020 போட்டிருக்கும். தெளிவாக எந்த வருஷத்தில் நடக்குதுன்னு சொன்னால் நாமளும் தெரிஞ்சுப்போம்ல. அடுத்ததாக இந்த படத்தோட டைட்டில் சுல்தான். நாங்கள் ஏற்கனவே அதுக்கான டீட்டெயில் வந்து சொல்லிட்டோம். மகாபாரத்தை போர்லாமல் படித்தா அபிமன்யுவோட ஒரு மிகப்பெரிய சுல்தான் யாருமே கிடையவே கிடையாது. அதை தான் இந்த படத்துக்கு சுல்தான்னு சிம்பிளாக வச்சுட்டு போயிட்டாங்க. இது எல்லாமே இந்த படத்தில் நாங்கள் கவனித்த டீட்டெயில்ஸ். இதை தவிர வேறு ஏதாவது நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நாங்கள் சொன்ன டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சி போயிருந்து ஒத்து போயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இல்லை எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தால் கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட விருப்பம், நீங்கள் என்னவோ ஒன்று பண்ணுங்கள். இல்லை எந்த டீட்டெயில் பிடிச்சிருக்கு, இல்லை எந்த டீட்டெயில் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரி ஏகப்பட்ட வீடியோவை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே சேஃப்.